തത്പുരുഷായ വിദ്മഹി ഭഗ്വരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാത് ആദിത്യായഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ കേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 22/3/2020 விகாரி வருடம் பங்குனி மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக இன்றைய திதி திரையோதசி. காலை 11:43 பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் சதயம். இரவு 11:36 பின்பு பூரட்டாதி. நல்ல நேரம் காலை 6:00 to 7:00 வரை. மாலை 3:30 to 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 to 6:00 வரை. யமகண்டம் மதியம் 12:00 to 1:30 வரை. குளிகை காலம் மாலை 3:00 to 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூசம் ஆயில்யம். சிவராத்திரியாகவும் சிவராத்திரி திருநாளாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 4 விதி எண் 2 பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேசராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு விவரமாக யோசிக்க வேண்டிய விவேகமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய தேவைகளும் பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் பூர்த்தியாகும். அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அதிகாரமான பதவி ஒரு சில பேருக்கு அமையும். பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீவாரி அம்மன். அதிஷ்டையன் 2 அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் LR. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பூரிப்பான செல்வம், புகழ்மிக்க வாழ்வு, அரசாங்க வகையில் அதிகாரம், பிள்ளைகள் வகையில் மிகப்பெரிய பெருமை கிடைக்கக்கூடிய, மனைவி வகையில் மன சந்தோஷம் கிடைக்கக்கூடிய, குடும்பத்தார் மூலமாக குடும்பத்தில் குதூகலம் நிலவக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் நிச்சயமாகவே அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் கடல் கன்னி அம்மன். அதிஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிஷ்ட எழுத்துக்கள் DK. மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறக்கூடிய குதூகலமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாளில் குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு அமையுது. பங்காளி பகை விலகக்கூடிய நாளாகவும், தொழில் ரீதியாக தொகை தொகையாக லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகவும், வியாபார ரீதியில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் வேளவ பெருமாள். அதிஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிஷ்ட எழுத்துக்கள் CY. கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு முயற்சியில் வெற்றியும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ராசி அதிபதி சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால, அதுவும் புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். பூமி சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் கஜமுக கணபதி. அதிர்ஷ்டையன் 2 அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HK. சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தங்கம் வாங்கும் யோகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது. பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று செவ்வாய் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்க முடியும். என்னதான் தங்கம் விலை உச்சத்தில் இருந்தால் கூட அச்சப்படாமல் தங்கம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அமையும். கனத்த இதயத்தோடு தங்கம் வாங்குறீங்க அப்படிங்கிறத விட சிரித்த முகத்தோடு தங்கம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் பாலதண்டாயுதபாணி. அதிஷ்டையன் 8 அனுகூலமான வர்ணம் காவி. அதிஷ்ட எழுத்துக்கள் NI. கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பிள்ளைகளின் வளர்ச்சி பெருவாரியாக அமையக்கூடிய நல்ல நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சி, தொழில் ரீதியான வகையில் மிகப்பெரிய மேன்மைகள், நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள், கடல் கடந்த பயணத்தில் இதுநாள் வரையில் இருந்த தொல்லைகள் தடைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள், இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் கன்னி மூல கணபதி. அதிஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிஷ்ட எழுத்துக்கள் KA. துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆதாயம் பெருகக்கூடிய அற்புதமான நாள். 5ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறதுனால உடல் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய அல்லல்கள் விலகும். ஆண்களுக்கு அதிகாரமான பதவி நிச்சயமாகவே கிடைக்கும்.
பொதுவாக சட்டத்துறையில் உள்ளவர்கள் நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்க முடியும். நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் வேம்புலியம்மன். அதிர்ஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UA. விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அடுத்தடுத்த வளர்ச்சிகளில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அற்புதமான நாள். 5 இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசு வகையில் ஆதாயங்கள் அதிகரிக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். வியாபார ரீதியாக கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய தேவையில்லாத வில்லங்கங்கள் விலகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் தேவி விசாலாட்சி. அதிர்ஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் இளம்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RK. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு புதிய பாதை அமைத்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால வேகமும் விவேகமும் அதிகரிக்கும். வெற்றி வாய்ப்புகளை ஈர்த்துக்க முடியும். முக்கியமாக விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்களும் தோல்விகளும் விலகி வெகுமானங்களும் வெற்றி வாய்ப்புகளும் அதிகரிக்கும். பெண்கள் மூலமாக பெருவாரியான நன்மைகளை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் சொர்ண தேவதை. அதிர்ஷ்டையன் 3 அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CJ. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அரசாங்க உதவி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியில் சனி பகவானும் தைரியஸ்தானத்தில் சூரிய பகவானும் இருக்கிறதுனால சாதாரண பதவி அப்படிங்கிறத விட அதிகார பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி இடமாற்றம் இன்றைய நாளில் அமையும். சாதாரணமாக தகரத்தை விற்றால் கூட தங்கத்தை விற்கிற மாதிரி வருமானங்களும் அதற்கான வாய்ப்புகளும் அமையும். பழைய பேப்பர் விற்கிறவங்க அல்லது கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க புதிய புதிய பத்திரிகை ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பில் உள்ளவர்களுக்கெல்லாம் பெரிய பெரிய வாய்ப்புகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் சூலாயுத சுவாமி. அதிர்ஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LA. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தொழில் வகையில் இருக்கக்கூடிய தொய்வுகள் விலகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது. லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் இருக்கிறதுனால அதிகாரமான வகையிலேயே லாபங்கள் அதிகரிக்கும். உடல் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மருத்துவ தொல்லைகள் விலகும். கல்வியாளர்களுக்கு கனமான தன லாபம் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் ஏழுமலையாண்டவர். அதிர்ஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NI. மீனராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உறவு வகையில் வரவுகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். பொதுவாகவே உறவு வந்தாலே செலவுகள் இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான விதி. ஆனால் அந்த உறவுகள் மூலமாகவே வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் உருவாகக்கூடிய தொழில் ரீதியான வகையில் நல்ல நல்ல ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய மாமன் மச்சான் மைத்துன வகையில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்கக்கூடிய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் தேவி கண்டியம்மன். அதிர்ஷ்டையன் 2 அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZY. இன்றைய ஆன்மீக தகவலில் கடன் தொலையிலிருந்து விடுபடுவதற்கு ஏதாவது பரிகாரம் அல்லது வழிபாடு அல்லது பிரார்த்தனை இருக்குதா அப்படிங்கிற கேள்விக்கு விடை காண போகிறோம். பொதுவாகவே கடன் தொல்லை அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. சின்ன சின்ன குடும்பமாக இருந்தாலும் சரி, நடுத்தர குடும்பமாக இருந்தாலும் சரி, அல்லது பெரிய வசதியான குடும்பமாக இருந்தாலும் சரி, அந்தந்த குடும்பத்திற்கு தகுந்த மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாகுது அப்படிங்கிறது யதார்த்தம். அந்த மாதிரி கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இளங்க வேந்தன் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து தேவையில்லாத கௌரவ பாதிப்பு, தேவையில்லாத ஒரு பயம், தேவையில்லாத பிரச்சனைகள், இந்த மாதிரி அவமானம், இந்த மாதிரியான சூழல்கள் இருந்துருந்தவங்களே அந்த மாதிரி உள்ளவங்க அந்த கடன் சம்பந்தப்பட்ட தொல்லையிலிருந்து அடியோடு விலகுவதற்கு பல்வேறு விதமான பரிகார பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் இருந்துகிட்ருக்குது. எது எப்படி இருந்தாலும் பொதுவாக சுருக்கமான வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கடன் தொல்லை தீராத கடன் தொல்லையில் உள்ளவங்க, அதாவது ஒரு 5000, 10000, 50000, 500000 இல்லை 50 லட்சம் இந்த மாதிரியான ஒரு பெரிய பெரிய கடன் தொல்லையில் உள்ளவங்க கூட தப்பிச்சிருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் சின்ன சின்ன 500, 1000 கூட தன்னுடைய உயிரை மாய்க்கக்கூடிய சூழலும் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது சமூகத்தில் வெட்கப்பட வேண்டிய விஷயமா இருந்துகிட்டு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கடன் தொகை எவ்வளவாக இருந்தாலும் கூட அந்த கடனுக்கு வந்து கடன் வாங்கி கட்டாமல் ஏதாவது வருமானம் பண்ணி அந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா பல்வேறு வழிகள் இருந்தால் கூட பொதுவாகவே கடன் தொல்லை நீக்குவதற்கு கால பைரவர் வழிபாடு தேய்பிறை திதியில் வச்சுக்கலாம். அதாவது பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய அடுத்து 14 தேய்பிறை இருக்கிறதுனால தேய்பிறை திதி எதுவாக இருந்தாலும் குறிப்பாக அஷ்டம திதி நல்லது, தேய்பிறை அஷ்டம திதி நல்லது. அப்படி இல்லாவிட்டால் கூட தேய்பிறை அஷ்டமி இல்லாத எந்த நாளாக இருந்தாலும் தேய்பிறை நாட்களில் கால பைரவர் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். கால பைரவர் வழிபாடு வச்சுக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து கடன் சம்பந்தப்பட்ட பிரார்த்தனையை மட்டும் நீங்கள் வந்து கணிசமாக வச்சுக்கணும். கால பைரவர் பிரார்த்தனை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்பொழுது தெரு நாய்களுக்கு ஏதாவது ஒரு
அதாவது அசைவ உணவு வாங்கி கொடுக்கறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கோம். காலபைரவர் வழிபாடு வச்சுக்கிறோம், தெரு நாய்களுக்கு வந்து ஏதாவது அசைவ உணவு வந்து நம்ம தானமாக கொடுக்குறோம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமோ, அதை விட காலபைரவர் வாகனமாகிய இந்த நாய்களை வந்து எக்காந்த கொண்டும் கால்படாமல் இருக்கிறது நல்லது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கிற நாயை தாண்டி போகிறது, தூங்கிக்கிட்டு இருக்கிற நாய் மேலே கால் படுறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து சாதாரணமாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அல்லது செல்லமாக கூட நாயை, நம்ம செல்லமாக வளர்க்கக்கூடிய அந்த செல்ல பிராணியை கால் படக்கூடிய அளவுக்கு வச்சுக்கிறது, இந்த மாதிரி சூழல்களை தவிர்த்து அது செல்லமாகவே இருந்தால் கூட அந்த நாய் வந்து உங்களை வந்து எந்த விதமான தீண்டுதலும் செய்யாமல் இருந்தால் கூட அந்த நாயை கூட பைரவராக மதித்து எக்காந்த கொண்டும் உங்களுடைய கால் படாமல் பார்த்துக்கிறது நல்லது. தெரிஞ்சோ தெரியாமலோ கால் பட்டால் கூட ஒரு நமஸ்காரம் வச்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி நமஸ்காரம் வச்சவங்களுக்கு வாழ்க்கையில் கடன் வாங்கக்கூடிய சூழல் வர்றது கிடையாது. அதே மாதிரி கடன் வாங்கினால் கூட அந்த கடன் தொல்லையால் பெரிய ஆபத்துக்களோ அல்லது கௌரவ பாதிப்புகளோ ஏற்படுறது கிடையாதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க கவலைப்பட வேண்டாம், ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.